பொதுவாக எல்லா பறவைகளும் மழை பெஞ்சா தன்னோட கூட்டிக்கு ஓடிடும். ஆனா கடுகுகள் மட்டும்தான் அந்த மழையை உருவாக்க மேகத்துக்கு மேலேயே உயரமா பறக்குமா. பிரம்மாண்டமான ரெக்கைகளோடு பறக்கிற இந்த கழுகுகள் 70 வருஷம் வாழுமா, ஆனா அதுல 40 வருஷம் ஆகுறப்ப நிறைய பிரச்சனைகளை சந்திக்குமா. அப்ப அதனோட ரெக்கைகள் பறக்க முடியாம வலுவிழந்து சிலது விழுந்து உடம்போடு ஒட்டிக்குமா. கால் நகங்களும் அழகு பகுதியான வாயும் எதையும் வேட்டையாடி சாப்பிட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுமா. இப்படி தன்னோட உடம்பு தனக்கு ஒத்துழைக்காத நிலை, அதாவது அதனால சரியா பறக்கவும் முடியாம வேட்டையாடி சாப்பிடவும் முடியாத நிலைமை ஏற்படுறப்பதான் சாகாம மலை உச்சிக்கு போய் தன்னோட கால் நகங்கள் அழகையும் ரெக்கைகளையும் இன்னும் நல்லா பாறைகள்ல முட்டி மோதி சேதப்படுத்தி உடைச்சிடுமா. அப்ப ஏற்படுற வலியையும் தாங்கிக்கிட்டு எதையும் சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு 6 மாசம் வரைக்கும் பொறுமையா இருக்குமா. அடுத்த 6 மாசம் கழிச்சு புதுசா வளர்ந்த அழகு கால் நகங்கள் புது ரெக்கைகளோட மீதி இருக்கிற 30 வருஷத்துக்கு ஒரு புது பறவையா வானத்துல வளம் வருமா. இப்படி இதனோட தைரியம், தன்னம்பிக்கை, பொறுமை, வாழணும் என்ற உயர்வான சிந்தனை இதெல்லாம் தான் கழுகை வானத்து ராஜான்னு சொல்ல வைக்கிறேன்.